Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா முறையற்ற மாதவிலக்கு பிரச்சனை உண்டாக இவைதான் காரணம். அதை பற்றி பார்ப்போம். மாதவிலக்கு காலத்தை பெண்கள் மிகவும் கொடுமையான ஒன்றாக எண்ணுவார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் வயிற்றுவலி, முதுகுவலி போன்றவை அவர்களை பாடாய்படுத்தும். மாதவிலக்கு சுழற்சியானது 28 to 30 நாட்களுக்குள் ஏற்பட்டால் உடல் ஆரோக்கியம் சீராக உள்ளது என்று அர்த்தம். மாதவிலக்கு ஏற்படும் போது உடல் அசதி, கால்வலி, தசைவலி உடன் வருகிறது என வருத்தப்படாதீர்கள். சீரற்ற முறையில் ஏற்படாமல் இருந்தால் அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மாதவிலக்கு சீரற்ற முறையில் 25 நாட்களுக்கு ஒரு முறை வந்தாலோ அல்லது கால தாமதமாக வந்தாலோ உங்கள் உடலில் பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பருவ கால மாற்றம் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையின் காரணமாக ஒரு முறை ஏற்படலாம். ஆனால் தொடர்ந்து சீரற்ற மாதவிலக்கு ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறந்தது. சில உடல்நல பிரச்சனைகளாலும் சீரற்ற மாதவிலக்கு ஏற்படலாம். இங்கு சீரற்ற மாதவிலக்கு உண்டாவதற்கான காரணம்தான் என்ன? அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுதல், உடலில் கொழுப்பின் அளவு மிகவும் குறையும். கொழுப்பு பாலின ஹார்மோன்கள் சுரப்பில் இன்றியமையாத ஒன்று. கொழுப்பு குறையும் போது ஈஸ்ட்ரோஜன் சரியாக சுரக்காது. இதனால் சீரற்ற மாதவிலக்கு ஏற்படும். தைராய்டு பிரச்சனை மற்றும் மன அழுத்த நோய்களுக்கு எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகள் மாதவிலக்கு சுழற்சிக்கு இடையூறு விளைவிக்கும். கொழுப்பு ஹார்மோன் உற்பத்திக்கு தேவை என்றாலும் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு அதிகரிக்கும் போது ஹார்மோன்களுக்கு இடையே சமநிலையாற்ற நிலை உருவாகிவிடும். இதுவே மாதவிலக்கு பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன் அதிகமாகும் போது அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மன அழுத்தம் இனப்பெருக்க மண்டலத்தை பாதிப்பதால் சீரற்ற மாதவிடாய் ஏற்படும். போதுமான அளவு தூங்காமல் இருத்தல், தாமதமாக தூங்குதல், இரவு நேர பணிகளில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் சீரற்ற மாதவிலக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். வயதாவதும் சீரற்ற மாதவிலக்கிற்கான ஒரு காரணம். மெனோபாஸ் நெருங்கும் சமயத்தில் சீரற்ற மாதவிலக்கு ஏற்படும். இது தவிர்க்க முடியாதது. இது குறித்து கவலை அடைய தேவையில்லை. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.